கவனிடாக்கண்ணா டீகோடிங் குறியீட்டின் பொருள் அறிதல் இது வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நாங்க சொல்லி தரோம் சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல சொல்லி தரது அதனால கொஞ்சம் பொறுமையா தான் மிஸ் சொல்லி தருவேன் போர் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட கொஞ்சம் பொறுமையா தான் சொல்லி தருவேன் நானு நல்லா கொஞ்சம் படிக்கிற பிள்ளைங்க டக் டக்குன்னு இதுல வந்து கொஞ்சம் பெரிய கிளாஸ் டிஎன்பிசி இது மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு சொல்றீங்க நல்லா இருக்கு மிஸ் ஆனா நீங்க என்ன பண்ணும் கொஞ்சம் வேகமா போகணும் தானே இவ்வளவு ஸ்லோவா எல்லாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப திறமசாலிக்கு தான் இந்த போட்டி தேர்வுன்றதெல்லாம் கிடையாது ஒருத்தர் ஒரு தடவை படிக்கிற திறமை இருந்தா ஒருத்தருக்கு 5 தடவை படிக்கிற திறமை இருக்கும் ஒருத்தருக்கு 10 தடவை ஒரு தடவை ஒருத்தருக்கு 100 தடவை எஃபர்ட் தான் டிஃபர் ஆகும் அதனால அந்த எஃபர்ட்ட போடுங்க கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம் ஒரு நாளைக்குன்ற நம்பிக்கையோட படிங்க அதுதான் சரியா ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழி இல்ல அப்ப இது குறியீட்டு மொழி புரியுதா இப்ப பாருங்க இங்க கொடுத்திருக்காங்க பாரு மூணு வார்த்தை இது இல்ல உச்சரிப்பெல்லாம் முக்கியம் கிடையாது இந்த மூணு இதுக்கும் புரியுதா இது குறியீட்டு மொழியில் இங்க பாருங்க TOM இது ஒண்ணு சரியாடா கண்ணா இது அடுத்தது என்னது KUN அடுத்தது என்னது SUD இப்ப இதுல மூணு வார்த்தை இருக்குதா 80 டாம் குன்ஷிப் 80 டாக்ஸ் ஆர் பார்க்கிங் எனவும் அடுத்தது பாருங்க KUN இது ஒண்ணு அடுத்து என்னது JO அடுத்தது MOP 80 டாக்ஸ் அண்ட் ஹார்சஸ் எனவும் ரைட்டா அடுத்து MUT TOM KO 80 டாங்கீஸ் ஆர் மேட் எனவும் குறியிடப்பட்டால் பார்க்கிங் என்பதன் குறியீடு இங்க நாலு விடை கொடுத்திருக்காங்க இந்த நாலு விடையில எது சரியானது அப்படினு எழுதுங்க இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு இங்க क्वेश्चन இருக்குடி கண்ணே ஏனா தமிழ்ல படிக்கும் போதே நீ கொஞ்சம் இங்கிலீஷ்ல படிச்சுக்கோ சரியா இல்ல ரொம்ப டைம் எடுக்கும் எனக்கு இது மட்டும் கடைசியா பாத்துக்க which word in that language means barking இல்ல அப்படிதான் இந்த 80 80ன்றதுக்கு பதிலா means means னு கொடுத்திருக்காங்க ஒண்ணும் இல்ல இதுல லாங்குவேஜ் எல்லாம் ஒண்ணும் தேவையே கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கிறது தான் இப்போ பாரு இத பார்த்தேன்னு என்ன பார்க்கிங் இங்க பாரு இந்த கலர்ல எழுதுனதுனால நம்ம வந்து டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது முடியதா முடியலையா பார்க்கிங் அப்படின்னா என்னது SUV ஆன்சர் வந்துருச்சு ஆனா பரீட்சையில இவ்வளவு கலர்ல யூஸ் பண்ண முடியாது இது குழந்தைங்கன்றதுனால உனக்கு புரியணுன்றதுக்காக எழுதி இருக்கிறேன் நான் இப்ப முத என்ன கேட்டிருக்காங்கன்னு பாரு எந்த எதுக்கு ஆன்சர் வேணும்னு கேக்குறாங்க பார்க்கிங்க்கு கேக்குறாங்க அப்ப இந்த முதல் வாக்கியத்தை எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எடுத்துக்கணும் அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா இங்க டாக்ஸ் என்ன அடிக்கணும் டாக்ஸ் இந்த டாக்ஸ்ன்ற வார்த்தை அடுத்ததுல எங்க இருக்குன்னு பாருங்க செகண்ட் சென்டென்ஸ்லயே இருக்கு அதனால இதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்றேன் அப்ப இதுல டாக்ஸ் டாக்ஸ்ன்றது பொதுவா இருக்குதா அதே மாதிரி இங்க எந்த வார்த்தை பொதுவா இருக்குதுன்னு பாருங்க KUN KUN வந்துருச்சா பொதுவா இருக்கா படிச்சிட்டோமா அடுத்தது எதை எடுக்கலாம் அப்படினா ஆர் இங்க ஆர் இருக்கா ஏனா பார்க்கிங் என்னன்றா முதோ ஃபர்ஸ்ட் வாக்கியத்தை முதோ வாக்கியத்தை தான் பார்க்கறோம் ஆர் வேற எங்க ஆர் இருக்கு மூணாவது வாக்கியத்துல தேர்ட் சென்டென்ஸ்ல இருக்கு அப்ப இந்த ரெண்டுலயும் எது பொதுவா இருக்குன்றத பாருங்க என்ன இருக்கு இங்கேயும் TOM இருக்குது இங்கேயும் TOM இருக்கு சரியா அப்ப பார்க்கிங் அப்படின்றதுக்கு ஆன்சர் என்ன SUV புரிஞ்சுதா புரியலையா ரைட் இது வந்து குழந்தைகளுக்கான ஒரு முறை நீ கலர்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு நீ எடுத்து எழுதிக்கோ எழுதிட்டு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சிம்பிள் யூஸ் பண்ணு ஒண்ணு ரவுண்ட் பண்ணு ஒண்ணு செவ்வகம் போடு ஒண்ணு சதுரம் போடு ஒண்ணு முக்கோணம் போடு ஒண்ணு அருங்கோணம் போடு ஒண்ணு வந்து டாட் வை ஒண்ணு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணு லெப்ட் ரைட் இன்னொன்னு ரைட் டு லெப்ட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க இடம் இருந்து வளமா இல்ல வளம் இருந்து இடமா போடு போடு இல்லாட்டி ஹரிசாண்டலா போடு வெர்டிகலா போடு நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு அப்ப கன்ஃபியூஷன் வராது இப்ப கொஞ்சம் பெரிய பசங்க காலேஜ் படிக்கிறவங்க எல்லாம் இப்ப இதெல்லாம் பாத்துட்டு இருந்தீங்கன்னா இது ரெண்டையும் நல்ல கவனிங்க எதுக்கு வேணும் உங்களுக்கு பார்க்கிங்க்கு தான் வேணும் ரைட்டா இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா நல்ல கவனிங்க இப்ப இதுல ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்குது இப்ப இதுலதான் ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு அப்ப இங்க டாக்ஸ் இங்க என்ன இருக்குது டாக்ஸ் இருக்கா கலர் மாத்திருக்கு அப்ப இது ரெண்டுலயும் டாக்ஸ் இருக்கு அப்ப அதே மாதிரி இந்த ரெண்டுலயும் என்ன வந்து காமனா இருக்குதுன்னு பாக்கணும் இதுலயும் இதுலயும் எது காமனா இருக்குது KUN KUN இருக்கா அடுத்தது என்னது ஆர் அடுத்தது என்னது ஆர் இதுக்கு வேற சிம்பிள் போட்டுக்கோங்க இதுக்கு என்ன பண்ணிக்கோங்க வேற சிம்பிள் போ வேற கலர் எடுத்துக்கிறேன் இங்க இருக்கு ஆர்
இதுல ஆறு இருக்கா இல்லையா, அடுத்து அதே பார்த்துட்டே வாங்க. அடுத்து எங்க இருக்கு, தேர்ட்ல இருக்குது ஆறு. ரைட்டா, கொஸ்டின் பேப்பர்லயும் நீ பண்ணக்கூடாது. அதனால இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் எழுதிதான் ஆகணும். இருந்தாலும் கொஞ்சம் மைண்ட்ல அப்படியே கொஸ்டின் பேப்பர்லயே கால்குலேட் பண்ற லெவலுக்கு நீங்க கரெக்டா இருக்கணும். இதுவே என்ன இருக்குது, ஆறு இருக்கு, இங்கேயும் ஆறு இருக்கு. அப்ப அதுக்கு மேட்சா வேற என்ன இங்க இருக்குது, இதுல டாம் இருக்கா, இங்கேயும் என்ன இருக்குது டாம். ரைட்டா, அப்ப இங்க பார்க்கிங் அப்படின்றதுல இங்க டாமும் கவர் ஆயிடுச்சு, இங்க கேயூஎன்னும் கவர் ஆயிடுச்சு. அப்ப என்ன மீதி இருக்குது நமக்கு, எஸ்யூடி. என்னடா கண்ணா மீதி இருக்குது, எஸ்யூடி. அப்ப இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதாடா கண்ணா, புரியுதா புரியலையா? வெரி குட்ரா கண்ணா.